ஸோ கூப்பிட்டு வந்துட்டு ரிட்டர்ன் போகிறான் நம்ம என்ன பண்ணுறது எதுவுமே பண்ண முடியாது கேட்டால் எல்லாம் கப்பல் செக்வுட் பண்ணும்போது ரூம்லாம் க்ளீன் பண்ணும்போது ரூம் வாய்ஸ்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க சேஃப்டின்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ண மாட்டாங்க ஓகே அப்படியே யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி தூக்கி போட்டு பெட்லேயே புட்டு போகிறது ஸோ அதை திருப்பி க்ளீன் பண்ண போகிறது ரெசார்ட்டுன்னா கம்பல்சரி பாய்ஸுன்னு கிடையாது லேடிஸும் க்ளீன் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அதை யோசிக்க மாட்டாங்க சொ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சொல்லுவேன் கேர்ள்ஸ் டூ கேர்ள்ஸ் வருவாங்க பாய்ஸ் டூ பாய்ஸ் வருவாங்க ஏஜ் கேட்டகிரியே அதை சொன்னால் பார்த்தீங்களா சின்ன பையன் பெரிய ஏஜில் இருக்கவங்கள கூப்பிட்டு வருவாங்க ஸோ இப்படிலாம் எல்லாமே நடக்கும் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க சிக்ஸ் மெம்பர்ஸ் சொல்லி ஜென்ஸ் மட்டும் உள்ளே வந்தாங்க அப்புறம் மிட் நைட்டில் ஒரு டுவெல் ஓ கிளாக் மேலே ஒரு கார் ஒன்று வந்துச்சு ரெண்டு லேடிஸ் தான் வந்தாங்க போல் ஸோ அவங்க உள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க உள்ள அதுக்கப்புறம் இவனுங்க குடிச்சிட்டு என்ன பண்ணானுங்கன்னு தெரியல மிட் நைட் மூணு மணிக்கு ரெண்டு ரெண்டு பொண்ணுங்களும் அதே மாதிரி ஸ்விம்மிங் பூல் பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க ஸ்விம்மிங் ஸ்கூல் மெயின்டைன் பண்ணுறதே கண்டிப்பாக ஒரு கஷ்டமான விஷயம் அது எல்லாரும் ஒரே டைமில் வந்து குளிக்கிறதும் சரி ஸோ அங்கே இருக்கிறவங்க சுற்றி வெளில போகிறதும் சரி அந்த என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் வரது மோஸ்ட்டாக இப்போ கேர் டேக்கர்ஸ் சொன்னால் பார்த்தீங்களா அவர் வந்து வில்லா தான் இருப்பாரு பட் ஆனால் வில்லாக்குள்ளே அவருக்கு ரூம் இருக்காது வில்லாக்கு வெளி சைட் இருக்கும்னு வச்சுக்கோங்க வில்லாக்கு வெளியே தான் ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்படி குளிக்கும் போது இப்போ கேர்ள்ஸ்லாம் குளிக்கிறாங்கன்னா அவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அவர் தப்பா பார்க்குற இந்த மாதிரிலாம் இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு போன வாரம் முதல் கொண்டு நடந்துச்சு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தான் குளிச்சுட்டு இருக்காங்க ஸோ மூணாவது நபர் ஒருத்தர் உள்ளே இருக்காரு அது எங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒன்ஸ் அவர் வெளியே போயிட்டாருன்னா ஸ்விம்மிங் பூவில் நடக்கிற விஷயமே வேறு நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் பொதுவாக வந்து நம்ம ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட வெக்கேஷன் போகிறோம்னா ஒரு இடத்து புக் பண்ணி ரெசார்ட்டுன்ற ஒரு விஷயத்தை புக் பண்ணி ஜாலியாக பசங்களோட என்ஜாய் பண்ணுவோம் ஏன்னா கப்பலில் போனால் கப்பலோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுறோம் ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்கிறதா அர்ஜுன் அவர்கள் ரெசார்ட்டோட ஓனர் கோவலத்தில் ஒரு பெரிய ரெசார்ட் ஒன்று வச்சுருக்காரு வணக்கம் பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க பிரதர் நல்லா இருக்கீங்க இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் பிரதர் பிரதர் பொதுவாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரெசார்ட்டில்ன்றது உள்ளே வேலை பார்க்குறவங்களும் ஓனராக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் வெளியிலேருந்து வரவங்க ஒரு ஜாலியான என்ஜாய் பண்ணுறதுக்காக பசங்களோட சரி ஒரு ஃபேமிலியோடு சரி என்ஜாய் பண்ணுறதுக்காக வருவாங்க பொதுவாக ரெசார்ட்னாலே உள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் ஒர்க் பண்ணுவீங்க பிரதர் மோஸ்ட்டாக இப்போது ரெசார்ட் புக் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புக் பண்ணுறது வந்து உடனே இப்போ நாளைக்கு வரோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி புக் பண்ண முடியாது மேக்ஸிமம் ரெசார்ட் வந்து ப்ரீ புக்கிங் தான் பண்ணுவோம் மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் டு ஒன் ஒன் மந்த்து முன்னாடி கூட புக் பண்ணிக்கலாம் ஸோ புக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி அட்வான்ஸ் பே பண்ணி ஸோ இந்த மாதிரி மெம்பர்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி புக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு இப்போது இன் டைம் செக் அவுட் டைம் ஸோ இதெல்லாம் இருக்குது இப்போ ஆஃப்டர்நூன் டு ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி புக்கிங் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கெஸ்ட்டு வந்து செக் அவுட் ஆகி போகிறாங்கன்னா நமக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஆச்சு நம்ம கேப் வேணும் நெக்ஸ்ட் கெஸ்ட்டு வரதுக்கு ஸோ அப்படின்னு பார்க்க அவங்க வரதுக்குள்ளே நம்ம உள்ளே அரேஞ்ச் பண்ணி டக்கு டக்கு இந்த கெஸ்ட்டை செக் அவுட் பண்ண வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணிவிட்டு இருந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு முன்னாடி வர கெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க ஸோ அது எல்லாமே க்ளியர் பண்ணிட்டு ஸ்விம்மிங் ஃபுல் மெயின்டெயினில் இருந்து எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த கெஸ்ட்டுக்கு அந்த ஒன் ஹவரில் க்ளீன் பண்ணி உள்ளே கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே என்னென்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் பண்ணுறீங்க மேக்ஸிமம் ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள மாப்பிலேருந்து இருந்து அதை எல்லாம் பக்காவாக போட்டுருவாங்க ரூம் ஸ்ப்ரே அது எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பெட்டு நீட்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதான் பேசிக்காக இருக்க மாதிரி இருக்கும் வாட்டர் ரேட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் கேர் டேக்கர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவைலபிள் இருப்பாங்க ஸோ ஒன்ஸ் கெஸ்ட் செக் இன் ஆகிட்டாங்கன்னா அவங்க செக் அவுட் ஆகிற வரைக்கும் கேட்குற ஹெல்ப் முதல்ல கொண்டு எல்லாமே உள்ள இருக்க கேர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் கெஸ்ட்டு மூலமாக வர என்னென்ன விஷயங்கள்லாம் லைக் தொல்லை கொடுக்குற மாதிரியோ டார்ச்சர் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ண விஷயம்லாம் இல்லை ரெசார்ட் ஓனரா மோஸ்ட்டாக ஃபேமிலி வந்தாங்கன்னா நம்மளுக்கு பெரிய அளவில் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது அவங்க பட்ன வருவாங்க என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாங்க பேச்சுலர்ஸ் இப்போ டென் டு டுவெல் மெம்பர்ஸ் வரைக்கும் பேச்சுலர்ஸ் வராங்கன்னா கம்பல்சரி குடிப்பாங்க அதுக்காக தான் ரெசார்ட் வர்றது ஸோ அப்படி வர பட்சத்தில் புக் புக் பண்ணி ஃபோனில் பேசுகிற வரைக்கும் ப்ரோ அப்படி இப்படின்னு நல்லா பேசிடுவாங்க ஒன்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகிட்ட போது நல்லா பேசிடுவாங்க ஆஃப்டர் பேமெண்ட்லாம் முடிஞ்சிட்டு உள்ளே போயிட்டு லைட்டாக சரக்கு உள்ளே போனதுக்கப்புறம் அவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக உள்ளே என்ன நடக்குன்னு தெரியும் அமக்களும் ஆட்டோமேட்டிக் எல்லாமே பேச்சுலர்ஸ் வந்தால் உடைச்சிருவாங்க ஃபுல்லாக எப்படி சொல்கிறது நம்ம முன்னாடி ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசுனதுக்கும் அது ஆஃப்டர் ட்ரிங்கிங்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும் ஸோ மரியாதை இருக்குது அது கம்பல்சரி ரெசார்ட் ஓனர்னால் ஓரளவுக்கு இருக்கும் ஸோ அது உள்ளே ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா கேரடேக்கர்லாம் அவங்களாம் ரொம்ப பாவம் ஸோ எப்படி சொல்கிறது உள்ளே போய் ட்ரிங்க் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த செகண்ட் வந்து இருக்க கூடாது வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்ச் பண்ணுறது தான் நாங்கள் அவங்கள வச்சுருக்கோம் கேரட்டிகரின்றவங்கள ஸோ அவங்களே உள்ளரக்கூடாது சொல்லுவாங்க சிம் சம்டைம்ஸ் வந்து ஏதாச்சும் உடச்சிட்டாங்க அதுக்கு நீங்கள் பே பண்ணணும்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது பேலாம் பண்ண முடியாது நாங்கள் வந்திருக்கோன்னா ரூடாக பேசுவாங்க ஸோ அந்த டைமில் வந்து நம்ம நார்மலாக இருக்காங்கன்னா நம்ம எதாவது பேசலாம் எதாவது பண்ணலாம் ஸோ ட்ரிங்கிங்கில் இருக்கும்போது நம்ம எதுவுமே பேச முடியாது அதுக்கப்புறம் செக் அவுட் ஆகி போகிற டைமில் நம்ம எதாவது சொன்னான்னா அப்போ ஏதாவது ஒரு பொருளோட விலை இவ்வளோ இருக்குன்னு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதில் கொடுங்க ப்ரோன்னு சொன்னாலும் மாட்டாங்க ஏதோ எங்களால் முடிஞ்சது கொடுத்துட்டு போறேன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டைமில் எதுவுமே பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பேச்சிலர்ஸ்ன்னு ஒரு விஷயம் போது பசங்களோடு சேர்ந்து வரும்போது செக் அவுட் பண்ணும்போது அதுல இருக்க திங்ஸ் டவலாக இருக்கட்டும் சரி கண்டிப்பாக பேச்சுலர்ஸ் மோஸ்டா அதை பண்ண மாட்டாங்க ஃபேமிலிலாம் வந்தா லேடிஸ் எல்லாம் கம்பல்சரி ஒரு டவல் முதல் கொண்டு பேக் பண்ணி எடுத்து தெரிஞ்சு எடுத்துகிட்டு போவாங்களா தெரியாமல் எடுத்துகிட்டு போவாங்களா தெரியல ஸோ இப்போ டவலு எல்லாமே நம்ம ஒன்ஸ் வாங்கி வைக்கிறோம்னா அது ரெகுலர் யூஸுக்கு தான் அடுத்தடுத்த கெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஆனால் அவங்க என்னவோ புக் பண்ணி வரும்போது எல்லாமே அவங்களுக்கு தான் கொடுத்த மாதிரி பெட் பெட் கவர் முதல் கொண்டு மடிச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் ஸோ ஒன்ஸ் அதை கால் பண்ணி கேட்கும்போது போது இந்த மாதிரி மேம் டவல் பெட் கவர்லாம் போய் இருக்காமல் மிஸிங் ஆகிடுச்சு மேம் அப்படின்னு சொன்னால் அப்படியே செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லுவாங்க திருப்பி அடுத்த கால் பண்ணும்போது ரெஸ்பான்ஸ் இருக்காது ஸோ நீங்கள் ரெசார்ட் ஓனராக இந்த மாதிரி ஃபேஸ் பண்ண ஒரு சம்பவம்னா இந்த மாதிரி விஷயம் நடந்துருக்கா ஃபேஸ் பண்ண உடஞ்சி அந்த மாதிரி திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறது ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுனா மோஸ்ட்டாக பெரிய பெரிய அளவில் எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னா ஒன்ஸ் அவங்க செக் அவுட் ஆகி வெளியே வரும்போது கேர்டேக்கர் போய் உள்ளே ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க ஏன்னா டேமேஜ் ஏதாவது இருக்கா ஸோ உள்ளே ஏதாவது அசம்பாதி இதெல்லாம் நடந்திருக்கா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது பெரிய அளவில் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது டிவி அதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ சின்ன சின்ன விஷயம் அந்த பெட் கவர்ஸு டவல்ஸு ஸோ அந்த மாதிரி எதனா சின்ன பொருள் எதனா ஆர்ட்டிஃபிஷியலாக வாங்கி ஒரு ஃப்ள ஃப்ளவர்ஸு ஸோ அந்த மாதிரிலாம் வச்சிருந்தால் அதெல்லாம் பிடிச்சிருந்தா எடுத்துகிட்டு போயிடுவாங்க போன வீக்கில் என்னாச்சு ஒரு கப்பல் ஒருத்தவங்க புக் பண்ணி வந்தாங்க ஒரு ரூமில் அழகான ஒரு அது ஆர்டிஃபிஷியலாக ஒரு லைட் மாதிரி இருந்துச்சு ஸோ அது உள்ளே செக் இன் பண்ணிட்டு திருப்பி ஈவினிங் செக் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க அந்த ஈவினிங் அவங்க செக் அவுட் ஆகிட்டு உள்ளே போய் பார்க்குறோம் அந்த லைட்டை காணும் இத்தனைக்கும் வந்தது டீசண்டான ஒரு கப்புள் தான் ஆனால் அவங்களே அந்த மாதிரி வேலையை பண்ணுறாங்க ஸோ அதை ஒன்றும் பண்ண முடியாது பொதுவாக ரிசார்ட்னாலே கப்புள்ஸ்லாம் வரதுக்கு நிறைய பாசிபிள் ஆன விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ கப்புள்ஸ் உள்ளே வரும்போது என்னென்ன ப்ரூஃப்லாம் கேட்பீங்க மோஸ்ட்டாக ஐடி ப்ரூஃப் ரெண்டு பேரோட ஐடி ப்ரூஃபும் வாங்குவோம் எயிட்டீன் ப்ளஸ்ஸாக கம்பல்சரி பார்ப்போம் சின்ன இருந்தால் அலோடு கிடையாது ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் வாங்கிட்டு ஒன்ஸ் அவங்க செக் அவுட் ஆகி வெளியே போகும்போது தான் திருப்பி அவங்ககிட்ட கொடுக்குற மாதிரி ஸோ உள்ளே வருவாங்க நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது நம்ம வெளிவட்டாரத்துலேயே கேள்வி போடுறோம் ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க கப்புள்ஸ் வந்து செக் இன் பண்ணிட்டு செக் அவுட் போகும்போது ஒரு ரூம் பாய் யாருக்கும் சரி மோஸ்ட்டாக கப்புள்ஸ்னால் ரெண்டு பேர் லவ்வர்ஸ் தான் வருவாங்கன்னு கம்பல்சரி நம்மளால் சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ அது யார் வேணா இருக்கலாம் எப்படி அனுப்போ எப்படி சொல்கிறது சின்ன பையனாக இருப்பான் அவனை விட பத்து வயசு பெரியவங்களாக இருப்பாங்க ஸோ அப்படி கூப்பிட்டு உள்ளே வருவான் அந்த மாதிரிலாம் நடக்கும் அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக டவுட்டுன்றது வரதான் செய்யும் அப்படி வந்துட்டு போகும்போது ஒன்ஸ் ஒரு ஒன் ஒரு டைம் என்ன ஆச்சு ஒரு சின்ன பையன் அவன் என்னோட சின்ன பையன் ஒரு எயிட்டீன் தான் இருக்கும் அவனுக்கு ஏஜ் அவன் கூட்டு காரில் தான் வரான் அவன் கூட்டு வந்த லேடி பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு ஃபார்ட்டி அவ இருக்கும் ஏஜ் ஓகேங்களா ஸோ கூட்டு வந்துட்டு ரிட்டர்ன் போகிறான் நம்ம என்ன பண்ணுறது எதுவுமே பண்ண முடியாது கேட்டால் பே பண்ணுறான் ஐடி ப்ரூஃப் கொடுக்குறான் ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் ஆனால் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கு என்ன யார் இவங்கன்னு தெரியாது ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது ஸோ ஏஜ் டிஃப்ரெண்டாக எயிட்டீன் ப்ளஸ்ஸாக இருக்கும் பட் ஆனால் சேம் ஏஜ்லாம் இருக்காது இப்படி வேணால் வருவோம் அவங்க செக் அவுட் பண்ணும்போது என்னென்ன அட்டகாசங்கள்லாம் பண்ணிட்டு போவாங்க கப்புல்ஸ் வெளில போகும் கப்புள்ஸ் மோஸ்ட்டாக நமக்கு ப்ராப்ளம் இருக்காது ஏன்னா வந்து வரதும் சைலண்ட்டாக அவங்க எதுக்கு வருவாங்க கம்பல்சரி தெரியும் வந்து இருப்பாங்க அவ்வளோதான் அப்படியே கிளம்பிடுவாங்க பே பேச்சுலர்ஸ் மட்டும்தான் நமக்கு ப்ராப்ளமே மேபி கப்புள்ஸ் செக்யூர் பண்ணும்போது ரூம்லாம் க்ளீன் பண்ணும்போது ரூம் பாய்ஸ்லாம் வந்து என்னமாதிரி சொல்லியிருக்காங்க மோஸ்ட்டாக சொல்கிறது எப்படி சொல்கிறது சேஃப்டின்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ண மாட்டாங்க ஓகே அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி தூக்கி போட்டு பெட்லேயே போட்டு போகிறது ஸோ அதை திருப்பி க்ளீன் பண்ண போகிறது ரெசார்ட்டுன்னா கம்பல்சரி பாய்ஸும் கிடையாது லேடிஸும் க்ளீன் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அதை யோசிக்க மாட்டாங்க ஸோ அப்படியே போட்டு போகிறது திருப்பி அது ஒருத்தவங்க வந்து அதை எடுத்து போடணும் க்ளீன் பண்ணணும் அதெல்லாம் யூஸ் செய்ய மாட்டாங்க ஸோ அந்த விஷயம்லாம் இருக்குது ஓகே இல்லை இதெல்லாம் வந்து பிரி தடுக்கிறதுக்கு ஏதாவது முயற்சிகள் எடுத்துருக்கீங்களா நான் இது என்னதான் தான் அது நம்ம இப்போ ஒன்ஸ் ஊரில் என்ட்ராகவும் நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது இல்லை எல்லாத்தையும் இப்போ ப்ராப்பராக எடுத்து போடுங்க அப்படிலாம் ஸோ அது அவங்களுக்கே தெரியணும் அவ்வளோதான் அவங்களுக்கே தெரியணும் அது நம்ம சொல்கிறது வந்து ஒரு மாதிரி இப்படி சொல்கிறது ஆக்குவோடாக நமக்குமே ஃபீலாக இருக்கும் அவங்களுக்கும் தோணுன்ற ஒரு இதில் விட்டுருவோம் இதே பேச்சுலர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ்னு ஒன்று அனுப்புவோம் ஒன்ஸ் புக் பண்ண அடுத்த செகண்ட் அதிலே எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்லேருந்து பாட்டில் உடைக்கக்கூடாது இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் ஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணி அனுப்பிடுவோம் பட் கப்புள்ஸ் கிட்ட என்ன பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி கப்புள்ஸ் வந்து

இன் செக் அவுட் டைம்னு ஒன்று இருக்குது இப்போ கப்புள்ஸ் டே அவுட்னா மார்னிங் நைன் ஓ கிளாக் வந்துட்டு ஈவினிங் ஃபைவ் டு சிக்ஸ் அந்த மாதிரி செக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓவர் ட்ரிங்க் ஆகிடும் ஊரில் இருந்துட்டு ஓவர் ட்ரிங்க் ஆனால் செக் அவுட் கால் பண்ண சொன்னால் கால் எடுக்கவே மாட்டாங்க கால் பண்ணிக்கிட்டே இருப்போம் எடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் போய் கதுவை தட்டினாலும் திறக்க மாட்டாங்க அடுத்த கெஸ்ட் வந்து நைட் ஸ்டே கெஸ்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கதுவை தட்டுறோம் தட்டுறோம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் செக் அவுட்னா ஈவினிங் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க கதவு அதுக்கப்புறம் வரதே போதையில் தான் வருவாங்க வெளியே ஸோ நீங்கள் ரெசார்ட் ஓனராக இருக்கிறீங்க கண்டிப்பாக க்ளீனர்ஸ் ரூம் வாய்ஸ்லாம் நிறைய உங்கள்கிட்ட வந்து விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க மோஸ்ட்டாக அதான் சொல்லுவாங்க ஒரு ப்ராப்ளமாக இருக்குது கத்த சவு சவுண்ட்லாம் சில டைம்ஸ் வந்து ரொம்ப ஹெவி சவுண்டாக இருக்கும் ஏன்னா இப்போ ஒரு வில்லான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பக் சுற்றி எதுவுமே இல்லாமலாம் இருக்காது பக்கத்தில் இன்னொரு வில்லா இருக்கும் ஆப்போசிட்டில் வேறு வீடுங்க இருக்கும் ஸோ இவங்க சவுண்டு ஹெவியாக போடும்போது டேரெக்டாக அவங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஒரு ஹண்ட்ரட் கால் அடிச்சிருவாங்க ஸோ அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க இப்போ ஒரு போலீஸ் ஒரு ஒருத்தவங்க உள்ள என்ட்ரானாங்கன்னா அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் ஸோ அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இவங்களாம் இவனுங்களோ போதையில் இருப்பானுங்க எல்லாருமே இவனுங்களையும் மெயின்டைன் பண்ணணும் வர ஆப்போசிட்டில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்டயும் பேசணும் இவனுங்க போதையில் இருக்கவங்ககிட்ட நடுவில் மாட்டிட்டு முழிக்கிறது எங்களை விட கேர் தான் ரொம்ப நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் கஷ்டப்பட்டு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி பார்த்துக்கிறது ஒரு கேர் வேலை தான் ஸோ அவர் தான் இருக்க இருக்க எங்களை விட கஷ்டப்படுறது கண்டிப்பாக அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக லவ்வர்ஸாக கூட இருக்கலாம் ப்ளஸ் நீங்கள் ஒரு ஏஜ் கேட்டகரிஸில் ஒரு விஷயம் சொன்னீங்க ஸோ எந்த மாதிரி கப்புள்ஸ்லாம் வராங்க ஆக்சுவலி ரெசார் கப்புல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகிரிலேயே வருவாங்க ஓப்பனாக சொல்லுன்னா கப்புள்ஸாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சொல்லு கேர்ள்ஸ் டு கேர்ள்ஸ் வருவாங்க பாய்ஸ் டு பாய்ஸ் வருவாங்க ஏஜ் கேட்டகிரியே நான் சொன்னால் பார்த்தீங்களா சின்ன பையன் பெரிய ஏஜில் இருக்கவங்கள கூட்டு வருவாங்க ஸோ இப்பெல்லாம் எல்லாமே நடக்கும் ஸோ அதை நம்ம எதுவுமே கண்டுக்க முடியாது நமக்கு தேவை மாதிரி உங்கள் பாய்ஸ் பாய்ஸ் ஸோ அதுக்கு நீங்கள் ஆக்சுவலாக அவங்க ரூம் வேணும்ட்டு மாட்டாங்க ஏதாவது ஒரு இன்சிட் இப்போ பக்கத்தில் எனக்கு வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது அது ஃபங்க்ஷன் வந்து ஈவினிங் தான் ஸோ எங்களுக்கு இப்போதைக்கு ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க கேர்ள்ஸும் அதே மாதிரி தான் ஒரு மூணு நாலு பேர் வரேன்னு சொல்லுவாங்க அவங்களா ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் வந்து இறங்கிட்டு ரூம் எடுத்துருவாங்க ஆனால் புக் பண்ணி வரது நாலு பேர் அஞ்சு பேர் சொல்லி வருவாங்க ஆனால் ரெண்டு கேர்ள்ஸ் மட்டும் தான் உள்ள இருப்பாங்க ஸோ என்ன அட்டகாசம் தான் பண்ணுவாங்க ஆக்சுவலி அட்டகாசம் பண்ணுற போது லைக் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க லைக் க்ளீன் பண்ணுறவங்க ஸோ அந்த மாதிரி கேட்குறேன் நான் மோஸ்ட்டாக ரூம் எடுத்தால் பெருசாக நமக்கு அட்டகாசம் ஒன்றுமே தெரியாது ரசாட்டாக பாய்ஸ் வராங்க பார்த்தீங்களா அவங்க தான் பிரச்சனையே அதே மாதிரி இப்போது ஒரு வில்லா வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபேமிலியாகவே இருந்தாலுமே ஃபேமிலி ப்ராப்ளம் இல்லைன்னா சொல்ல முடியாது ஒரு ஃபேமிலி உள்ள ஃபோட்டோவில் நாங்கள் வில்லாவை இப்படி பார்த்தோம் பட் ஆனால் நேரில் இப்படி இருக்குது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னுருவாங்க ஸோ அந்த டைமில் இப்போ வீக்கெண்டு வீக் டேஸுன்னு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது வீக் டேஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ப்ரைவேட் வில்லா ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னா செவன் டு எயிட் கே அந்த மாதிரி சார்ஜஸ் பண்ணுவோம் வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் கேலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஒன்ஸ் இவங்க பே பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டி ஒர்த்தாக இல்லை நாங்கள் போய் இதெல்லாம் வந்து கிட்டே பேச முடியாது டேரெக்டாக ஓனர் வாங்கன்னு சொல்கிறாங்க அந்த டைமில் போய் கன்வின்ஸ் பண்ணும்போது ஒரே வார்த்தை என்ன சொல்கிறது ஃபோட்டோவில் காட்டும்போது நல்லா இருந்துச்சு நேரில் நல்லா சேம் டீட் அதே தான் காட்டுவோம் ஆனால் ஃபோட்டோவில் பார்த்ததுக்கு நேரில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்புறம் அவங்கள அப்படி இப்படி கன்வின்ஸ் பண்ணி ஒன்ஸ் நாங்கள் உள்ளே போட்டாலுமே பேசின அமௌண்ட்டை கொடுக்க முடியாது சொல்கிறாங்க ஒரே வார்த்தை அப்படி இருக்கும்போது இப்போது சாட்டர்டே செக் இவங்களுக்கு அலகேட் பண்ணி அந்த டேட்டில் வந்து இந்த கெஸ்ட்டுக்குன்னு புக்கிங் எடுத்துருவோம் ஸோ ஒன்ஸ் இவங்க செக் இன் ஆகிட்டு சாட்டிஸ்ஃபைடு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை எங்களுக்கு அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிவிடுங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிற போது அந்த டைமில் வந்து வேறு கெஸ்ட்டு எடுக்க முடியாது ஏன்னா இப்போ வந்து ஒரு பசங்க அப்படின்னா ரெசார்ட் வந்து புக் பண்ணுறது வந்து ப்ரீ புக்கிங்காக தான் பண்ணுறோம் ஸோ பிளான் பண்ணி எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணி உள்ளே கூப்பிட்டு வரதே வந்து நமக்கு ஒரு ஒன் வீக் ஆச்சுனா டைம் எடுக்கும் பசங்க பிளான் பண்ணி அதுக்கப்புறம் வரது ஸோ இப்படி ஒன்ஸ் இந்த கெஸ்ட்டு உள்ளே வந்து டக்குன்னு கேன்சல் பண்ணும்போது நம்மளால் அடுத்த கெஸ்ட்டை தேட முடியாது நமக்கு காலிங்கு கால்ஸே இருக்காது அப்போ என்ன பண்ணுவோம் இவங்க ஒன்ஸ் உள்ளே வந்து செக்இன் பண்ணி வேணான்னு சொல்லும் போது வேறு வழி இல்லாமல் ஃபிஃப்டீன் தௌசண்ட் பேச பாதிக்கு பாதி கம்மி பண்ணி கொடுத்து போகிறதா கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இவங்க போயிட்டாங்கன்னா அடுத்த கெஸ்ட் நம்மக்கிட்ட இல்லை வேஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸோ ஃபேமிலிஸ்லேயும் இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க இருக்காங்க சின்ன சின்ன விஷயம்லாம் சொல்லுவாங்க கொசு கடிக்குது எறும்பு உள்ள வருது எங்களால் இருக்கவும் இல்லை அப்படி இப்படி ஸோ என்னென்ன சொல்லி சமாளிக்க முடியுமோ கேஷை கம்மி பண்ண முடியுமோ பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் ஃபேமிலியும் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுறவங்களா இருக்காங்க அதே மாதிரி நிறைய பேர் ஆன்லைன்லேயும் சரி சொல்கிற ஒரு இஷ்யூனால் வந்து ஓயோன்ற ஒரு விஷயம் ஓயோ புக் பண்ணுறாங்க ஆப்பில் புக் பண்ணுறாங்க புக் பண்ணதுக்கப்புறம் வந்து நேரில் வந்து கேட்டால் அங்கே இருக்க ஓனஸ் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரா தௌசண்ட் கேட்குறாங்க நான் ஓயோலே வந்து புக்கிங் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வருது ஸோ ஆக்சுவலி இது என்ன விஷயம் ஓவியிலேருந்து தரப்பில் வந்து அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா நாங்கள் கரெக்டான பேமெண்ட் கொடுக்குறோம் கரெக்டான விஷயம் தான் வாங்குறேன் ஆனால் நேரில் போய் பார்க்கும்போது நீங்கள் தௌசண்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு ரூம் கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இது வந்து மோஸ்ட்டாக அவங்களுக்கே ஆப்பில் இருக்க ரிலேட்டடாக இருக்கவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே ரிசப்ஷனில் இருக்கவங்களோ இல்லை அது சம்மந்தப்பட்டவங்க இதாக எக்ஸ்ட்ரா வச்சு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம சைட்லேயே இப்போ புக்கிங் வந்து இல்லை இப்போ நான் டேரெக்டாக இப்போ நீங்கள் என்கிட்ட வர்றீங்கன்னா டேரெக்டாக ஒரு அமௌண்ட்டை சொல்லிடுவேன் இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு மூலியமாகவோ இல்லை அடுத்த நபர் மூலியமாகவோ போய்ட்டு இப்போ அவர் மூலியமாக போயிட்டு அவர் என்கிட்ட புக் பண்ணி வரார் நான் இவருக்கு ஒரு அமௌண்ட்டு சொல்லியிருப்பேன் ஆனால் அவர் உங்ககிட்ட சொல்லும் போது ஒரு எக்ஸ்ட்ரா வச்சு பேசி நீங்கள் பே பண்ணுறது அவருக்கு உங்களும் எனக்கு தெரியாது ஓகேங்களா ஸோ அவர்கிட்ட நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணுறீங்க திருப்பி அவர் எனக்கு பே பண்ணுவார் இப்போ இதில் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதுல்ல அவர் உங்ககிட்ட வச்சு பேசியாரு ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை எப்படி சொல்கிறது மீடியேட்டர்ஸாக இருக்கலாம் இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ புக்கிங்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்க ஸோ என்னென்ன மாதிரி ஆன்லைன் வெப்சைட்லாம் புக்கிங் பண்ணுறீங்க மோஸ்ட்டாக வெப்சைட் கூகுள் மேப்பில் அட்டாச் பண்ணி வச்சுருப்போம் இல்லாத அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஸோ இதில் ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணி ஸோ அப்படி வரும் நல்லா ஸோ ரெசார்ட் ஓனராக ஒரு ரெசார்ட் வச்சிருக்கிறது எவ்வளோ கடினமான விஷயம் இல்லை கஷ்டம்தான் ப்ரோ மேக்ஸிமம் இப்போது ரெசார்ட் வச்சுருக்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ஓனர்ஸ் ரன் பண்ண மாட்டாங்க ஒரு வில்லா இருக்குன்னா மோஸ்ட்டாக ஓனர்ஸ் எப்படி ஃபாரினில் இருப்பாங்க இல்லை வேறு பிஸ்னஸ் இருக்கும் ஜஸ்ட்டு ஈஸியாக கட்டி விட்டு வாடகைக்கு விட்டுருவாங்க ஸோ இப்போது நான் இப்போ இப்போ நானுமே ஓப்பனாக சொல்கிறேன்னா எனக்கு ரெண்டு வில்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய ஓனாக இருக்காது இப்போ நான் ஒரு அமௌண்ட்டு கொடுத்து வாடகை கொடுத்து நான் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் அவர் எப்படி சொல்கிறார் அவர் சேஃபாக மாதம் ஒரு அமௌண்ட் அவருக்கு போய்டும் ஸோ அதில் புக்கிங் நான் எடுக்கணும் புக்கிங் எடுத்து அதை வாடகை அவருக்கு கட்டணும் இதில் கரண்ட்டு பில்லு தனியாக வரும் கேர் சால் சேல் சேல்ரி கொடுக்கணும் சும்மிங் ஃபுல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சேலரி கொடுக்கணும் ஸோ இவ்வளோத்தையும் போயிட்டு வாடகையும் போயிட்டு அதுக்கப்புறம் இன்கம் தான் நமக்கு வர மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட் போடுறது எடுத்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் இல்லாமல் இப்போ ஒரு ப்ராப்ளம்னா போலீஸ்காரங்க வந்து நிற்கிறாங்கன்னா கம்பல்சரி அவங்களுக்கும் ஏதாவது கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது உள்ள அமௌண்ட்டு வந்து சாதாரணமாக எடுத்த உடனே சம்பாதிச்சிட முடியாது இதில் மூணு நாலு பேருக்கு எல்லாமே போயிட்டு எஃபர்ட் போட்டால் இந்த பிஸ்னஸ்ன்னு கிடையாது எந்த பிஸ்னஸ் எம்மாவும் இருக்கட்டும் இருக்கட்டும் அமௌண்ட்டு கண்டிப்பாக நாலு சைடு எல்லாருக்கும் போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுமாதிரி ஈஸியாகலாம் நீங்கள் வில்லா வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஸோ அந்த சைடு இருக்கும்போது வீக் டேஸ்லேயும் சரி வீக்கெண்ட்ஸ்லேயும் எந்த மாதிரி புக்கிங்ஸ் வரும் ரெகுலராக நான் ரொம்ப ரேராக இருக்கும் மேக்ஸிமம் இப்போ சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா மே மாதம் ஃபுல்லாக ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் லீவ் இருக்கும் ஸோ மே மாதம் ஃபுல்லாகவே புக்கிங்ஸ் இருக்கும் எண்ட்லேயுமே கம்பல்சரி புக்கிங்ஸ் இருக்கும் வீக் டேஸில் மோஸ்ட்டாக பெருசாக ஒன் கப்புல்ஸ் தான் மோஸ்ட்டாக இருப்பாங்க அப்படி இல்லை எதுனா பர்த்டே வருது அந்த மாதிரினா பசங்கள் வருவோம் அதுவும் ரேர் தான் மண்டே டு தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா ரேர் தான் எம்டியாக தான் இருக்கும் ஃப்ரைடே டு சாட்டே சண்டே ஃபுல்லாக இருக்கும் ஏஜ் கேட்டகரிஸ் வச்சு நம்ம சொன்னோம் ஸோ இப்போ வந்து ஒரு மேல் ஒரு ஃபீமேல் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க ஒரு மேல் ரெண்டு ஃபீமேல் அந்த மாதிரிலாம் வந்திருக்காங்களா ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்லாம் வந்திருக்காங்க மேக்ஸிமம் ஒரு பொண்ணு நாலு பசங்க புக் பண்ணி வர்றது ஓகே எப்படி சொல்கிறது ரெண்டு பொண்ணுங்க பத்து பேர் புக் பண்ணி வர்றது மோஸ்ட்டாக போன வாரம் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு ஃபஸ்ட்டு புக் பண்ணி வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு பேர் ஒரு ப்ரைவேட் வில்லா ப்ரைவேட் ஸ்விம்மிங் ஃபுல் எடுத்தாங்க அப்படி சொல்லி தான் புக் பண்ணிணாங்க ஆனால் இப்போ நாங்கள் எங்களுக்கு வந்து ஃபோன்லேயே வந்து கன்னி பண்ணி வச்சுருப்போம் கேமரா என்ட்ரன்ஸில் யார் வரா சுற்றி கே வில்லாவை சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்ச் பண்ணிகிட்ருப்போம் அப்படி இருக்கும்போது அவங்க ஒன்ஸ் என்ட்ரு ஆகிட்டு செக்கின் ஆகிட்டாங்க அவ்வளோதான் நார்மலாக இருந்துச்சு அப்படி இருந்தாலுமே எங்களோட வேலை என்ன சுற்றி என்ன நடக்குதுன்ட்டு கேமராவில் வாட்ச் பண்ணிகிட்ருக்குது வாட்ச் பண்ணிகிட்ருக்குது மீன்ஸ் அவுட் சைடு யாருன்னா உள்ளே என்ட்ரு ஆகிறாங்களா அவங்க சொன்ன மெம்பர் விட எக்ஸ்ட்ரா வந்தால் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்குது ஸோ அதனால் அதையுமே பார்ப்போம் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க சிக்ஸ் மெம்பர்ஸ் சொல்லி ஜென்ட்ஸ் மட்டும் உள்ளே வந்தாங்க அதுக்கப்புறம் மிட் நைட்டில் ஒரு டுவெல் ஓ கிளாக் மேலே ஒரு கார் ஒன்று வந்துச்சு அது ரெண்டு லேடிஸ் தான் வந்தாங்க போல் ஸோ அவங்க உள்ளே என்ட்ரு உள்ளே அதுக்கப்புறம் இவனுங்க குடிச்சிட்டு என்ன பண்ணானுங்கன்னு தெரியல மிட் நைட் மூணு மணிக்கு ரெண்டு ரெண்டு பொண்ணுங்களும் எகிரி குதிர் குதித்து வெளியே போகிறாங்க அப்போ அந்த அளவுக்கு உள்ளே என்ன டார்ச்சல் பண்ணியிருப்பானுங்கன்னு தெரியாது ஸோ இந்த அளவுக்கு ப்ராப்ளம்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணும் ஸோ ஒரு மேல் ஒரு ஃபீமேல் மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரிஸ் மோஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அது நம்ம சொல்ல முடியாது ஆனால் இந்த மாதிரியும் இருக்குது ரெண்டு பேர் ரெண்டு ஜென்ஸு ஒரு லேடிஸு இல்லை ரெண்டு லேடிஸு ஒரு ஜென்ஸு ஸோ அப்படிலாம் வரவங்கலாம் ரெகுலராக இருக்கான் அதே மாதிரி சிம்மிங் பூல் பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க ஸ்விம்மிங் பூல் மெயின்டைன் பண்ணுறதே கண்டிப்பாக ஒரு கஷ்டமான விஷயம் அது எல்லாரும் ஒரே டைமில் வந்து குளிக்கிறதும் சரி ஸோ அங்கே இருக்கிறவங்க சுற்றி வெளில போகிறதும் சரி அந்த என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் வருது போகுது மோஸ்ட்டாக இப்போ கேர் டேக்கர்ஸ் சொன்னால் பார்த்திங்களா அவர் வந்து வில்லா தான் இருப்பார் பட் ஆனால் வில்லாக்குள்ளே அவருக்கு ரூம் இருக்காது வில்லாக்கு வெளிய சைட் இருக்கும்னு வச்சுக்கோங்க வில்லாக்கு வெளியே தான் ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்படி குளிக்கும் போது இப்போ கேர்ள்ஸ்லாம் குளிக்கிறாங்கன்னா அவர் இருக்கக்கூடாது சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அவர் தப்பாக பார்க்குற இந்த மாதிரிலாம் இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு போன வாரம் முதல் கொண்டு நடந்துச்சு க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தான் குளிச்சிட்ருக்காங்க ஸோ மூணாவது நபர் ஒருத்தர் உள்ளே இருக்காரு அது எங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒன்ஸ் அவர் வெளியே போயிட்டாருனா ஸ்விம்மிங் ஃபூலில் நடக்கிற விஷயமே வேறு இது நிறைய சடனாக உள்ள கேட்டகரிய உள்ளே போகும்போது நிறைய விஷயம் நோட் பண்ணி சொல்லியிருக்காரு ஸோ அதுதான் ஸ்விம்மிங் ஃபுல்லையுமே இப்போது அன்க கம்ஃபர்டபுளான விஷயம் நிறைய பண்ணுறதுலாம் உண்டு ஓகே ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் சுமிங் பூ ஆ ஆமாம் ஸோ அதில் நீங்கள் ரெஸ்ட்ரிக்லாம் பண்ண மாட்டீங்க எதுவும் கேட்க முடியும் அது ஒன்ஸ் எப்படி சொல்கிறது செக்கின் இன் ஆகி உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க பிரைவசி தான் நம்ம இப்போ அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்ககிட்ட போய் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா அவங்க வந்து என்ஜாய்மெண்ட்டே இருக்காது ஓகேங்களா அது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸ் மட்டுமா இருக்கட்டும் ஒன்ஸ் புக் பண்ணி உள்ளே போயிட்டாங்கன்னா சும்மா போய் அவங்களை தொந்தரவு கொடுக்க முடியாது அவங்க இப்படியோ இருக்காங்கன்னா பட் இப்படிலாம் இருக்குது ஸ்விமிங் பூல்லேயோ த எப்படி சொல்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இப்போ ஸ்விம்மிங் பூலில் மெயின்டெயின் பண்ணுறது என்ன எவ்வளோ கஷ்டம் ஸ்விம்மிங் பூல் மெயின்டெயின் பண்ணுறதுனா அதுக்குன்னு தனியாக ஒரு ஆள் போடணும் ப்ரோ கேர் டேக்கர் இப்போ வில்லாவ மெயின்டைன் பண்ணுறாருன்னா தனியாக ஸ்விம்மிங் பூலே பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் டெய்லி வருவாங்க ஸோ அவங்களுக்கு மந்த்லி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து செவன் தௌசண்ட் வரைக்கும் அவங்களுக்கு சார்ஜஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்விம்மிங் பூல் சைஸை பொறுத்து அமௌண்ட்டும் வரும் ஸோ அதை ப்ராப்பராக ரொட்டேட் பண்ணி கெமிக்கல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெகுலராக அதை மெயின்டைன் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக இருப்பாங்க ஃபைனலி வந்து ஒரு ரிசார்ட் ஓனராக உங்கள் கஸ்டமருக்கும் சரி அது மாதிரி வர கெஸ்ட்டுக்கும் சரி உங்கள் சைட்லேருந்து ஏதாவது ஒரு விஷயம் ஒரு அட்வைஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க என் சைட்லேருந்து சொல்லணுன்னா கம்பல்சரி ரெசார்ட் வரிங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணுறது தான் வரீங்க அதை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க வேணாம்னு சொல்லலை பட் நீங்கள் இப்போ ஒரு வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா கம்பல்சரி ஒரு டிவியை உடைக்க மாட்டீங்க ஒரு வீட்டு உள்ளே உள்ளே இருக்கும்போது ஒரு பாட்டிலை உடைக்க மாட்டீங்க ஸோ அந்த மாதிரி அதே நீங்கள் வெளியே போனாலும் அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு போய்டுவிடுவீங்க அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுறது ஒரு லேடிஸாக இருப்பாங்க யாராக வேணா இருப்பாங்க அவங்களுக்கு கை கே பாட்டில் உடஞ்சிச்சின்னா கையை கிழிச்சிட்டு ப்ராப்ளம் வரும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் டேமேஜ் எதுவும் பண்ணாதீங்க குடித்தாலுமே சரி எப்படி சொல்கிறது உள்ளே மெயின்டைன் பண்ணுற ஒரு கேர்டேக்கராக இருக்கட்டும் ரெசார்ட் ஓனரே பேசுகிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்கன்னு சொல்லுவேன் கண்டிப்பாக பூத்தர் நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிங்க தொடர்ந்து உங்களோட விஷயங்கள் வந்து கண்டிப்பாக மக்கள் கிட்ட போய் சேரும் ஸோ நீங்கள் எங்கள் கூட வந்து இவ்வளோ நேரம் இருந்து உங்கள் சைடில் இருக்கிற விஷயத்த சொன்னதுக்கு பெரிய தேங்க்ஸ் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பிரதர் அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களேருந்து விடப்படுவேன் நான் உங்கள் விஜய் விஜய்